எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் ஈதர்களினுடைய வேதி பண்புகள். ஈதர்களினுடைய தயாரிப்பு பார்த்தாச்சு, அடுத்து அவருடைய வேதி பண்புகள் பார்க்க போறோம். இது வேதி பண்புகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன், இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டினே வரும். அதனுடைய வேதி பண்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே வீடியோ நான் போட்டுறேன், நீங்க பாத்துக்கங்க. ஒன்னொன்னா தனித்தனியா போட்டு பாருங்க. அதெல்லாம் நான் மெட்டீரியலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கருக்கவர் பதிலீட்டு வினை. கருக்கவர் பதிலீட்டு வினை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், மறுபடியும் சொல்றேன். அதனுடைய கருவுல போய் மோதணும், அதனுடைய கருவுல போய் மோதி அதனுடைய கருவுல உள்ள ஒரு அணுக்கு பதிலாக இன்னொரு பதிலு பதிலீடு அடையணும். அதுக்கு பேர் தான் கருக்கவர் பதிலீட்டு வினை. கருவா கவரப்பட்டு பதிலீடு அடைகிறது, வேற ஒண்ணு வெளியே போகும், அதுக்கு பதிலாக இன்னொன்று வரும். அதுக்கு பேர் தான் கருக்கவர் பதிலீட்டு வினை அப்படின்னு சொல்லி பேர். இப்போ இது வந்து ஒரு ஈத்தர், மீத்தாக்சி ஈத்தேன், மெத்தில் மெத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரோட. இப்ப வந்து இதனுடைய ஈத்தர் தயாரித்தல நம்ம பார்த்திருப்போம், ஆல்கஹாலோட ஒரு ஓரடி மூவே ஆல்கஹாலோட ஒரு மெத்தில் ஹைட்ரோட வினைப்படுத்தும் போது, நமக்கு மெத்தில் ஹேலை வினைப்படுத்தும் போது நமக்கு ஈத்தர் கிடைக்கும் சொல்லி பார்த்திருப்போம். மறுபடி ஈத்தரை வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது, ஆல்கஹால் கிடைக்குது. இது வந்து என்னது, ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் மாதிரி, இங்க இருந்து அங்க போக கிடைக்கும், அங்க இருந்து இங்க கிடைக்கும், அந்த மாதிரி ரியாக்ஷன் இது. இப்போ நமக்கு ஆக்சிஜன்ல நமக்கு தெரியும் எப்பவுமே ரெண்டு எலக்ட்ரான்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் முதல்ல இங்க வருது, இங்க வருது, இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா இதனுடைய வினைவெளி, இது வந்து ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன். இப்படி போட்டா என்ன அர்த்தம், ரிவர்சபிள். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கலாம், அது அப்படியே நடக்கலாம். அதான் இந்த மாதிரி போறது. இந்த இந்த சிம்பிளோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி போட்டாக்கா ஒரே விதம்தான், இந்த ரியாக்ஷன் இப்படி மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம் அப்படின்னாக்கா பாதி அந்த பக்கம் நடக்கும், பாதி இந்த பக்கம் நடக்கும், அதாவது ரெண்டு சைடும் இந்த வினை நடக்கலாம். இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த இங்க உள்ள இந்த ரெண்டு எலக்ட்ரானோட சேர்ந்து ஒரு பாண்டிங் ஏற்படுத்திருச்சு. சோ அது என்னாச்சு, இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆக்சிஜனோட பாண்டிங் எல்லாம் மூணு, ரெண்டு தான் இருக்க முடியாது, அதோட வேலன்சி ரெண்டு இருக்கலாம், மூணு இருக்கு. சோ அதனுடைய புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இப்போ புரோட்டான் இப்ப தேவை இருக்கு, சரி, எலக்ட்ரான் அதனால என்னது, ஹைட்ரோனியம் அயனி ஆயிடுச்சு. இப்போ இப்போ இந்த ஹேலைடு போயிட்டு அட்டாக் பண்ணணும், அட்டாக் பண்ணணும். இங்க இதோட அட்டாக் பண்ணலாம், அல்லது இது கூட அட்டாக் பண்ணலாம். அது எது கூட சேரும் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு முக்கியமான விளைவு ஒன்று இருக்கு. கொள்ளிட தடை எந்த தொகுதியில இருக்கோ அதுல தான் அது போய் சேரும். அதாவது இந்த மெத்தில் தொகுதியிலயா இல்ல இந்த எத்தில் தொகுதியிலயா, இந்த ரெண்டு பிரிவு எல்லாம் கிடையாது. இந்த கார்பன் இந்த கார்பன் பெரியதான் பெரியாது, இது ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி. இந்த ரெண்டு தொகுதியில ஆக்சிஜனுக்கு அந்த பக்கம் கூட ஒரு தொகுதி, ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் கூட ஒரு தொகுதி. இந்த ரெண்டு தொகுதியில எந்த தொகுதியில கொள்ளிட தடை அதிகமா இருக்கோ அங்கதான் போய் இந்த ஹேலஜன் இணையும். கொள்ளிட தடை அப்படின்னா அது அங்க இருக்கிறதுக்கு தடை ஏற்படுறது. இது இப்ப இங்க இருக்குது, இதை விட ஆக்சிஜனோட இணைஞ்சிருக்குது, இதுக்கு தடை. இதை வந்து எல்லா ஐக்கிய நீக்கிற முடியலாம், இதை நீக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், எல்லாம் நீக்கக்கூடிய மாதிரி உள்ளத அதுதான் தடை, கொள்ளிட தடை அப்படிங்கிறது. இப்ப இதை போய் மோதி ஈஸியா வெளியே வந்துடும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க போய் மோதுது, அப்போ மெத்தில் அயோடைட் வெளியே வந்துருது. அப்ப மெத்தில் அயோடைட் வெளியே வந்துருச்சு அப்படின்னாக்கா, இது அப்படியே என்ன ஆகுது, அப்படியே அப்படியே சேருது. ஏன்னா உங்களுக்கு இந்த CH3 வந்துருச்சு. இப்ப இந்த ஆக்சிஜனுக்கு ரெண்டு பாண்டு தான், இந்த பாண்டு என்ன ஆகும், கலெக்ட்ரான் இது வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இது உடஞ்சி இது சேர்ந்து சேர்ந்துகிட்டு அப்படியே ஒன்னா, பிளஸ் C2H5OH என்ன கிடைக்குது, மெத்தனால். சரி, எத்தனால் கிடைத்து விட்டது. இந்த எத்தனாலையும் எத்தில் அயோடைடையும் வினைப்படுத்தணும்னாக்கா ஈத்தர் கிடைக்கும், ஈத்தனையும் ஹைட்ரஜன் ஐரோடையும் வினைப்படுத்தணும் அப்படின்னாக்கா எத்தில் ஐரோடும் மெத்தனாலும் கிடைக்கும். நீங்க வந்து இந்த கருக்கவர் பதிலீட்டு வினைய இத ஆலைகள் தயாரித்தலுக்கு எழுதிக்கலாம், இதப்படி ஈத்தர் தயாரித்தலுக்கு எழுதிக்கலாம், ரெண்டுமே ரிவர்சபிள் ரியாக்ஷன். அடுத்து இரண்டாவது வினை ஈத்தரினுடைய சுய ஆக்சிஜன் ஏற்றம். ஆக்சிஜன் ஏற்றம்னா சாதாரணமா ஆக்சிஜன் ஏறது, சுய ஆக்சிஜன் ஏற்றம் செல்ஃப் ஆக்சிடேஷன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு ஈத்தர் எடுத்துக்கிறோம், ஒரு ரூம்குள்ள கொண்டு அடைச்சு வைக்கிறோம், ஈத்தரை சேமிச்சு வைக்கிறோம், ரூம்ல சேமிச்சு வைக்கும் போது அதுக்குள்ள ஆக்சிஜன் படுறது மாதிரி சேமிச்சு வைக்கிறோம். வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் அது மீது படும்படி நாம் ஈதர்களை சேமித்து வைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஈதர்கள் அந்த ஆக்சிஜனோட கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு ஹைட்ரோபெராக்சைடு மற்றும் டைஆல்கைல் பெராக்சைடு, ஹைட்ரோபெராக்சைடு மற்றும் டைஆல்கைல் பெராக்சைடு ரெண்டு விதமான பாசிபிள்,
அந்த மாதிரி இரண்டு விதமான சேர்மங்களை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் சுய, அதாவது இந்த மாதிரி தானாக நடக்கக்கூடிய ஆக்சிடேட்டத்துக்கு பேர் சுய ஆக்சிடேற்றம், செல்ஃப் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது. அதாவது தானாகவே நடக்கக்கூடியது, எந்த விதமான வெளிப்புற தாக்குதலும் இல்லாம, அதாவது சுய ஆக்சிடேற்றம். இப்போ இந்த டைஎத்தில் ஈத்தர், ஈத்தாக்சி ஈத்தர் வந்து எப்படி சுய ஆக்சிடேற்றம் அடையுது அப்படிங்கறத பார்ப்போம். ஆக்சிஜன் ஏற்றம், சுய ஆக்சிஜனேற்றம் நடக்குது இதுல. இப்போ இதுல அதிக அளவு ஆக்சிஜன் சேர்ந்துக்குது, அது எவ்வளவுங்கிறது எல்லாம் தெரியாது நமக்கு. எவ்வளவு வேணாலும் இருக்கக்கூடிய மெட்டீரியல பொறுத்து அந்த மெட்டீரியல் மாறுற வரலையும் கன்வெர்ட் ஆகுற வரலையும் ஆக்சிஜன் எடுத்துக்கும். இது வந்து ஒரு மென்மையான ப்ராசஸிங், இன்னைக்கு வச்சு நாளைக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸிங் கிடையாது. ஆறு மாசம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் இந்த மாதிரி நாட்கள் அதிகமாகலாம். அப்ப இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு எப்படி இன்னைக்கு போட்டோம்னாக்கா ஒரு ஆறு வருஷம், மூணு நாலு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரலையும் கூட ஆகும், அதுக்கு துருப்பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். அதே போலதான் இதுவும் ஒரு மென்மையான ப்ராசஸிங். இப்போ இது எப்படி ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரோ பெராக்சைடு கிடைக்குது. ஹைட்ரோ பெராக்சைடு எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஹைட்ரோ பெராக்சைடு இருக்கிறது, இந்த ஆக்சிஜன் முதல்ல இங்க வருது, இங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஆக்சிஜன் வரிசையா இங்க சேருது, இதுல உள்ள ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் இங்க போகுது, அதுக்கு பேர் தான் ஹைட்ரோ பெராக்சைடு. இப்படிதான் வரணும் ஹைட்ரோ பெராக்சைடு. சோ என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த பக்கம் போயிடுது. அது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. ஓ, இந்த பார்ட்ல நம்ம அப்படியே போட்டோம், இதுல இருந்து வரையும் உள்ள பார்ட்ல எந்த மாற்றம் கிடையாது, அப்படியே போட்டாச்சு. இப்ப இந்த பார்ட்ல தான் மாற்றம், இந்த கார்பன்ல தான் மாற்றம் நடக்குது. இந்த கார்பன்ல ஒரு ஹச்சு மட்டும் இருக்கு, இந்த கார்பனோட மாற்றமும் அப்படியே இருக்கு. இந்த கார்பன்ல ஒரு ஹச்சு, இன்னொரு ஹச்சு என்ன ட்ரான்ஸ்பர் ஆகி இங்க போயிச்சு ஆக்சிஜன் கூட. அதாவது இங்க ஒரு ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் ஹச், இதுக்கு பேர் தான் ஹைட்ரோ பெராக்சைடு. இந்த ரெண்டு ஹச் டு ஓட்டு இருந்தா ஹைட்ரோ பெராக்சைடு, இந்த ரெண்டு ஹச் டு ஓட்டு ஹைட்ரோ பெராக்சைடு. இதனுடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 1 ஈத்தாக்சி, 1 ஈத்தாக்சி எத்தில், ரெண்டு கார்பன் இருக்கா எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு. பெராக்சைடு ஓ டூ அப்படின்னு பெராக்சைடு, ஹச் டூ ஓ டூ இருந்ததுனாக்கா அதுக்கு பேரு ஹைட்ரஜன் ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இது ஒரு மெட்டீரியல் கிடைச்சிருச்சு. இது இல்லாம இன்னொரு வாய்ப்பு இருக்கு, இது ஒண்ணு கிடைக்கலாம், இன்னொரு வாய்ப்பு எப்படி கிடைக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த ஆக்சிஜன் நேரம் வந்து இங்க இதுல சேருது, அதாவது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பெராக்சைடு. இது ஒன் ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோ பெராக்சைடு, அதாவது ஒரு ஹைட்ரோ பெராக்சைடும் ஒரு டைஎத்தில் பெராக்சைடு டை ஆல்கைல் பெராக்சைடும் கிடைக்கும். இதுதான் சுய ஆக்சிஜனேற்றம். சுய ஆக்சிஜனேற்றம்ங்கிறது ஒரு முக்கியமான ரியாக்ஷன் அதை பாத்துக்கிறீங்க அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா டைஎத்தில் ஈத்தர், இந்த டைஎத்தில் ஈத்தர் ஒரு நாலு ரியாக்சனோட ஸ்பீடா நடக்க போகுது, அது நாளத்தையும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக பாத்துடலாம். இப்போ குளோரின் மற்றும் ஒளி கூட இந்த ரியாக்சன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரியாக்சன். இது ரொம்ப முக்கியமானதும் கூட இந்த ரியாக்சன் பாத்துக்கங்க. அதாவது டைஎத்தில் ஈத்தர் அல்லது ஈத்தர் வந்து குளோரின் மற்றும் ஒளியும் கூட நடக்கக்கூடிய வினையை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா இந்த எழுதணும் பாருங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த குளோரின் பாத்தீங்க அப்படின்னா வந்து 10 குளோரின் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து 10 குளோரின் தான், வேற வழி கிடையாது, 10 குளோரின் தான் எடுத்துக்கணும். இந்த 10 குளோரின் என்ன ஆகும்னாக்கா, இதுல உள்ள 3 ஹைட்ரஜன் கூட 3 குளோரின், அதாவது 3 குளோரின், இங்க உள்ள 2 ஹைட்ரஜன் கூட 2 குளோரின், இது கூட 2 குளோரின், இது கூட 3 குளோரின், மொத்தம் 10 குளோரின். இங்க நம்ம எடுத்துருக்கோம் 10 மூலக்கூறு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்ப இதுல இருந்து 10 குளோரின் போச்சு, பேலன்ஸ் 10 குளோரின் இருக்கு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் 10 ஹச்சிசி எல்லாம் வெளியே போகுது, போயிச்சு 10 ஹச்சிசி, 10 குளோரின் போச்சு, 10 ஹச்சிசி வெளியே போச்சு. இப்போ இங்க எல்லாம் என்ன இருக்கு, வெறும் சி 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 மட்டும்தான் இருக்கு. அந்த சீல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய குளோரின் வந்து சேருது, இங்க சிஎல் த்ரீயா சேருது, இங்க சிஎல் டூ சேருது, இங்க சிஎல் டூ, இங்க சிஎல் த்ரீ. இந்த ஹைட்ரஜன் இந்த இடத்துல எல்லாம் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக குளோரின் வந்து சேருது. இதான் அந்த ரியாக்சன். சிம்பிளா சொல்லணும்னா ஹைட்ரஜன் இந்த இடத்துல குளோரின் ஜாயின் பண்ணுது, அதாவது சி
எத்தில் குளோரைடு மற்றும் எத்தில் மெத்தில் எஸ்டர்.